இன்றைக்கி பார்க்க போகிற லீடர் வந்து ராஜகோபாலாச்சாரி. ஓகேவா, ராஜாஜி அப்படின்னு அழைக்கப்படுவார்ல, அவரை தான் பார்க்க போகிறோம். இவரோட பர்த்டே வந்து ரீசெண்டாக தான் முடிஞ்சிருக்கும், டிசம்பர் 10 வந்து நடந்திருக்கு. ஓகேவா, ஒரு 2 டேஸ் முன்னாடி. ஓகே, இவரோட காலம் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 10, 1878, இறந்தது வந்து 25 டிசம்பர் 1972. இவர் பிறந்த இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா தொரப்பள்ளி அப்படிங்கிற இடம், இது ஒசூர் கிருஷ்ணகிரியில் இருக்குது. அண்ட் இவரோட பெற்றோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி வெங்கடாச்சாரியா வெங்கடாரியா, அம்மா வந்து சிங்காரம்மா. ஓகேவா, இவருக்கு வழங்கப்படுற சிறப்பு பெயர் அப்படிங்கிறது சேலத்து மாம்பழம். இவரோட வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1900 சேலத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி தன்னோட இதை வந்து ஜேர்னியை ஆரம்பிச்சிருப்பார். 1906 கல்கத்தாவில் ஐஎன்சி செஷன் நடந்திருக்கும்ல, அதில் கலந்து கொண்டு இருப்பார். 1907 சூரத்தில் நடந்த ஐஎன்சி செஷன்லேயும் கலந்துருப்பார். 1914 திருச்சி சமூக சீர்திருத்த மாநாட்டிற்கு தலைமை வச்சிருப்பார். 1916 தமிழ் அறிவியல் சொற்கள் மன்றம் அப்படின்னு ஒரு மன்றத்தை வந்து தொடங்கியிருப்பார், தமிழ் அறிவியல் சொற்கள் மன்றம். 1917-21 காலகட்டங்களில் சேலம் நகரசபை தலைவராக இருந்திருப்பார். 1919 சென்னை உயர்நீதிமன்றத்தோட வழக்கறிஞராக ஆயிருப்பார். சென்னையில் காந்தியை ஃபஸ்ட்டாக இவர் எப்போ சந்தித்தார் அப்படின்னா 1919. இதுக்கப்புறம் வந்து இவர் அந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்லாம் பங்கெடுத்திருப்பார். அண்ட் 1921 வேல்ஸ் இளவரசர் வந்து இந்தியா வர்றதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு நடந்திருக்கும்ல, அந்த எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கு பெற்றுட்டு 3 மாதம் சிறை தண்டனையும் பெற்றிருப்பார். அதுக்கப்புறம் சிறையில் தவம் அப்படிங்கிற ஒரு நூலை 1922 வந்து இவர் எழுதினார். 1922 காந்தியோட கைதுக்கு பிறகு யங் இந்தியா பத்திரிகை காந்தி நடத்திட்டு இருந்தார்ல, ஸோ அந்த பத்திரிகையை நடத்துகிற பொறுப்பு வந்து இவருக்கு வந்திருக்கும். ஸோ அந்த பத்திரிகையை நடத்தியிருப்பார். 1922 கயா ஐஎன்சி மாநாடு நடந்திருக்கும். ஸோ கயா ஐஎன்சி செஷனுக்கு யார் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இந்த மாநாட்டில் மாற்றம் வேண்டாதோர் பக்கம் நின்றார். நமக்கு தெரியும் இதில் வந்து மாற்றம் வேண்டுவோர் மாற்றம் வேண்டாதோர்னு சொல்லி ரெண்டாக பிரியும். இதுக்கப்புறம் தான் வந்து 1923 ஜான்வரி 1 வந்து சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறது வந்து தொடங்குவாங்க. ஓகேவா, ஸ்வராஜ் பார்ட்டி அப்படிங்கிறது. ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா அந்த ஸ்டோரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1924 வைக்கம் சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றிருப்பார். 1925 திருச்செங்கோட்டில் காந்தி ஆசிரமம் அமைத்தார். இது ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், ப்ரீவியஸ் இயரில் கேட்டது. ஓகேவா, திருச்செங்கோட்டில் காந்தி ஆசிரமம் அமைச்சது யார் அப்படின்னா ராஜாஜி. அப்படி இல்லைனா ராஜாஜி காந்தி ஆசிரமம் எங்கே அமைச்சிருப்பார் அப்படின்னா திருச்செங்கோட்டில் அமைச்சிருப்பார். 1930 வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்று இருப்பார். ஸோ இவர் தான் வந்து தலைமை வச்சிருப்பார். அதுக்கு நமக்கு தெரியும் அது வந்து April 13 to April 28, அதாவது April 13 வந்து திருச்சியில் ஆரம்பித்தது, April 28 வேதாரண்யத்தில் போய் முடிவடையும். அண்ட் 1930 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக பதவி வச்சிருப்பார். எனது மனசாட்சியின் காவலன் அப்படின்னு சொல்லி யார் இவரை சொன்னாங்க அப்படின்னா காந்தி வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா, அப்போ காந்தி வந்து எனது மனசாட்சியின் காவலன் அப்படின்னு சொல்லி யாரை சொன்னாங்க அப்படின்னா ராஜாஜி அவர்களை சொன்னாங்க. 1937 சென்னை மாகாண தேர்தலில் வெற்றி பெற்று July 17 முதல் காங்கிரஸ் முதல்வர் ஆனார். அது வரைக்கும் நீதி கட்சி பொறுப்பில் இருப்பாங்க. அண்ட் காங்கிரஸ் வந்து அது வரைக்கும் போட்டியிட்டிருக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் 1937 தான் போட்டியிடுறாங்க. அதில் ராஜாஜி வின் பண்ணி அவர் சிஎம் ஆகிறாரு. தமிழ்நாட்டில் முதல்ல மது விலக்கை அமல்படுத்திய முதல்வர் யாருன்னா ராஜாஜி தான். அண்ட் விற்பனை வரி 1937 வந்து அறிமுகம் பண்ணியிருப்பார். அண்ட் இவரோட பீரியடில் தான் கைத்தொழில் பாதுகாப்பு சட்டம், ஆலய பிரவேச சட்டம் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஆங்கில அரசு வந்து இந்திய தலைவர்கள்ட்ட யார்ட்டையுமே கேட்காம இந்தியாவை வந்து இந்தியர்களையும் போரில் ஈடுபடுத்தியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதை கண்டிச்சு 1939 முதல்வர் பதவியை இவர் ராஜினாமா பண்ணியிருப்பார். செகண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது 1939 to 1945 பீரியடில் நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் கண்டிச்சு இவர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் 1944 சிஆர் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை காந்தியடிகள்கிட்ட அழிச்சிருப்பார். ஸோ இந்த சிஆர் திட்டம்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் சுதந்திரம் குறித்து அகில இந்திய முஸ்லீம் லீக்கும் ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கும் இடையிலான ஒரு அரசியல் இடைவெளி குறிக்கிறதுக்கான ஒரு பிளான் தான் இது. ஓகேவா, ஸோ அப்படி குறைச்சா தான் வந்து ரெண்டு வந்து ஒன்று சேர முடியும் இல்லையா. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த சிஆர் திட்டம் அப்படிங்கிறது. இந்த திட்டத்தை வந்து இவர் காந்தியடிகள்கிட்ட அழிச்சிருப்பார். அண்ட் 1946 to 1947 மேற்கு வங்க ஆளுநராக பணியாற்றியிருப்பார். இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்த ஒரே இந்தியர் அப்படின்னா இவர் தான். ஒரு போஸ்டிங் வந்து உருவாக்கி ஸோ இவர் தான் வந்து அதோட முதல் மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பார். இந்தியாவோட கவர்னர் ஜெனரல், ஓகேவா, இந்தியாவோட இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பார் யாரு, ராஜாஜி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். நெக்ஸ்ட், 1952 சிஎம்ஆ எகெயின் பதவியேற்றிருப்பார். அண்ட் 1953 வந்து குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவார். இந்த திட்டம் அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கில் வந்து படிச்சுக்கலாம்,
ஆஃப்டர்நூனில் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க தந்தையோட ஒர்க்கை வந்து இவங்க படிக்கணும். அதாவது இப்போ தந்தை ஒரு விவசாயினா அந்த பையனும் அந்த விவசாயத்தை பண்ணணும், இல்லை தந்தை செருப்பு தக்கும் தொழிலாளி அப்படின்னா பையனும் அந்த தொழிலை கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த குலக்கல்வி திட்டம். இதுக்கு வந்து ரொம்பவே பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. அதனால் 1954 வந்து சிஎம் பதவியை ராஜிருப்பார். 1955 வந்து இவருக்கு பாரத ரத்னா கொடுத்துருப்பாங்க. 1959 சுதந்திரா கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து தொடங்கியிருப்பார். அவரோட அரசியல் தந்திர செயல்களால் இவருக்கு என்ன பட்டம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சாணக்கியர் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் இவர் வந்து போற்றப்படுபவர். ஓகேவா? அந்த அளவுக்கு ஒரு தந்திர அரசியல் தந்திரங்களில் ரொம்ப சிறந்து விளங்கின ஒரு மனிதர் தான் ராஜாஜி அவர்கள். அண்ட் இவரோட படைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி திருமகன் இந்த புக்கு வந்து 1958 சாகித்ய அகாடமி விருது வாங்கினது. அடுத்தது குடி கெடுக்கும் கல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வியாசர் விருந்து, இது வந்து மகாபாரதத்தோட இது. ஓகேவா? கண்ணன் காட்டிய வழி அப்படிங்கிறது பகவத்கீதையோட பெயர்ப்பு. நெக்ஸ்ட்டு மேன்கைண்ட் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருப்பார். குறை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு கர்நாடக பாடல் தெரியும் இல்லையா? ஸோ அந்த பாடல், அந்த கர்நாடக இசை பாடல், அந்த லைன்ஸ் யார் எழுதுனது அப்படின்னா ராஜாஜி அவர்கள் எழுதுனதா. ஸோ இதான் வந்து ராஜாஜி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ். ஓகேவா? ஸோ இதோட PDF நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கவர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.